வெல்கம் டு ஃபுட்ஸ் ஹாட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பச்சை மிளவா, கொத்தமல்லி தழை அரைக்கட்டு, புதினா கொஞ்சம், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பேஸ்ட்டாக இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன். இப்போ அரைச்சி வச்ச கொத்தமல்லி தழை, பச்சை மிளவா, புதினா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு கொஞ்சங்க, உப்பு உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி புதினாவோடய இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கணுங்க. என்கிட்ட பேஸ்ட் இருந்ததுனால நான் அதில் போட்டு அரைக்கல. நான் ஏற்கனவே வானலில் வந்து எண்ணெயை ஊற்றி நான் வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஒன்றுன்னா போட்டு எடுக்கலாங்க. இப்போ நான் வந்து திருப்பி போட்டேங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அந்த கொத்தமல்லி தழையோட வாசனும் புதினா வாசனும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் லெமன் ஜூஸ் கீழே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிப்பாக இது 2வது செட்டிங் போடுறேங்க. நான் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து பொரிச்சிக்கிறேங்க. இது மேலே போடுறதுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. வெங்காயம் வந்து நல்லா கோல்டு கலரில் வரணும், மொறு மொறுன்னு இருக்கணும் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். இந்த டாப்பிங்ஸ் மேலே வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு மேலே வந்து நான் டாப்பிங் வந்து ஆனியன் வந்து போட்டு வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த புதினாவோட வாசமும் கொத்தமல்லி வாசமும் நல்லாயிருக்கும். இது கூட ஈவினிங்கில் வந்து ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.